உன் பையன் பாரு, பொம்பளை மாதிரி நடக்கிறான், பொம்பளை மாதிரி பேசுகிறான், பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன் எல்லாரும் வருவாங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கையில் வரும்போதே ஏதாவது வெப்பன்ஸ் ஏதாவது கையில் வச்சுட்டு வர்றாங்க. வந்து அந்த கையில் கைக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அப்படியே மாற பிடிச்சிட்டு உக்காந்துட்டேன் நான். பாக்கெட் மணிக்கு போகிற எவ்வளவோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறம்போது இந்த செக்ஸ் ஒர்க் அப்படின்னும் போது எஸ்பெஷலி ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. வெறும் 2 ரூபா பிளேடு, இந்த கை இடுக்கில் வச்சுட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் கேஷுவலாக இல்லைப்பா, இல்லை செல்லம், இல்லை தம்பி, இல்லை அண்ணா தான் சொல்லிகிட்டே இருப்போம். ஒரே வார்த்தை, கெட்ட வார்த்தை சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு போட்டு போட்டு போயிட்டே இருப்பான். இந்த இன்சிடென்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னோட பொண்ணு வண்டியிலேருந்து வரும்போது கீழே விழுந்துட்டான். அவளை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, விடுபட அவங்களும் எழுந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கையில் காலில் ரத்தத்தோடு வந்துட்டு போனாங்க. நாளைக்கு அதே பையன் போய் இல்லை அவங்க தான் என்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டா எந்த வித என்கொயரியுமே இல்லாமல் இதுக்கு தான் உங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் வேலைக்கு சேர்க்கறது இல்லை அப்படின்னு முடிச்சிருவாங்க. எங்களுக்கு உரிமை நீங்கள் கொடுக்கல, வயிறுன்னு ஒன்று இருக்குது, நாங்கள் வாழணும், அதுக்கு எப்படியாவது பண்ணணும். வணக்கம், என்னோடய பேர் சுபிக்ஷா. நான் பாண்டுவின்ல வந்து ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் த பாஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்காக நான் வந்து சவுத் சைடு தேனி பக்கத்தில் சின்னம்பனம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அண்டு கொஞ்சம் ஒரு 10th அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் மதுரையில் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஃபேமிலியெலாம் அங்கே இருக்குது, நான் சென்னையில் வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். பெருசாக ஒன்று படிக்க முடியல, பிகாஸ் நான் ஸ்கூலுக்கு நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், லைக் ட்ரான்ஸுக்கு நிறையா ஹராஸ்மெண்ட் இருக்கும் அண்ட் புல்லிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே ஜாப் டிஸ்கண்டினியூ சாரி ஸ்டடீஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன். ஸோ அப்பாவுக்கு ரொம்ப செல்லும், அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியாமல் நான் வெளியில் போகிறது வர்றது எல்லாமே, நான் ரொம்ப லேட்டாக தான் நான் வீட்லேயே சொன்னேன். வெளியில் பார்க்கும்போது லைக் கம்யூனிட்டி, எங்கள் கம்யூனிட்டி பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு நான் பாம்பேக்கு போயிடணும், அங்கே வந்து பெக்கிங்க்கு தான் போகணும் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது பயம். அதனாலேயே நான் வீட்டில் ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. ஸோ நான் வந்து இந்த மாதிரின்னு, பட் தேனோ நான் இந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ நார்மல் ஒரு பையனை காட்டிலையும் சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றது தேனோ வெரி வெல். கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து அது பெரிய கௌரவ குறைச்சலாக இருக்கும். ஸோ கௌரவ கொலைகள்லாம் நிறைய நடக்கும் கிராமங்களில். சிட்டியில் அது வந்து அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட ஒரு குழந்தை பார்த்தா அவங்க சேர்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கௌரவம் பிடிச்ச ஒரு சொசைட்டியில் நம்ம வாழும்போது ஒரு பையன் ஒரு பெண் தன்மையோடு இருந்தால் அது அவங்களுக்கு அசிங்கம். ஆனால் அதே வீட்டில் ஒரு பெண் ஆண் தன்மையோடு இருந்தால் என் பொண்ணை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்துருக்கேன்னு வாங்க. ஆனால் ஒரு பையனை, என் பையனை நான் பொம்பளை மாதிரி வளர்த்துருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆணுன்னும் போது ஆணுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா ஒரு வீரம், அந்த மாதிரி வீர தீரனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதனால தான் வந்து ஏற்றுக்கிற வீட்டில் வந்து டக்குன்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. உன் பையன் பாரு, பொம்பளை மாதிரி நடக்கிறான், பொம்பளை மாதிரி பேசுகிறான், பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கான், ஸ்கூலில் அவனெல்லாம் கண்டிக்க மாட்டியா அப்படின்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பெற்றவங்க ஏற்றுக்கிறாததுக்கு ஒரு ரீசன் வந்து சொசைட்டினால் புறக்கணிக்கப்பட்டு தான் திருநங்கை சமுதாயம் வீட்டை விட்டு வெளியில் வந்து பாலியல் தொழிலையோ இல்லை பிச்சை எடுக்கிறதுலையோ வந்து ஈடுபடுறாங்க. இதையே காரணமாக காட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாரு ஏற்ற வீட்டில் அந்த பையன் இப்படி தான், உன மாதிரி தான் இருந்தான், அவங்க ஆளுங்களோட போயிட்டான், பம்பாயில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பிச்சை எடுக்கிறான், இல்லை அந்த மாதிரி தப்பான வேலை பண்ணுறான், நீ அந்த மாதிரி போயிடாத அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்பா நாளைக்கு ஓன் பிள்ளையும் அதே மாதிரி போயிட போகிறான் பாருன்னு அடிப்பாங்க. அண்ணன் பேசவே மாட்டான், சேர்த்துக்க மாட்டான். அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட நம்ம யாரும் பேசக்கூடாது, திட்டுவான், எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டான், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. பையனாக இருக்கும்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பையும் எடுத்துக்கோங்க, என்னோடய லைஃப்பில் நடந்தது மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அண்ணா க்ரோசின் கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம். அதே தான் இன்னொரு பையனும் கேட்பான், அந்த பையனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க.
ஆனால் நாங்கள் இப்போ நான் போய் இவ்வளோ பண்ணுறேன், ஆனால் ஒரு க்ளோஸின் கொடுங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க எல்லாரோட அட்டென்ஷனும் என் மேலே தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு அப்போ தெரியல. எல்லார் மாதிரியும் நம்ம க்ளோஸின் கேட்குறோம், ஏன் நம்மளை மட்டும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. அண்ட் அந்த பயம் வேறு நம்மளுக்கு உள்ளே வளர வளரும்போது அந்த உள்ளே இருக்கிற விதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து விருட்சமாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த மாதிரி புடவை கட்டுறது, தெலுங்கு சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து போகிறது, அவங்களோட பழகிறது, இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் நம்மளை அடிப்பாங்களோ, இல்லை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ, அம்மாவை பார்க்க முடியாது, தங்கச்சியை பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுக்கு நிறைய அதிகமாக இருந்ததுனாலேயே என் வீட்டுக்கு தெரியாது. ஆனால் நான் கம்யூனிட்டிக்குள்ளே எப்போவும் வந்துட்டேன். லைக் 14-15 அந்த ஏஜ்லேயே என் கம்யூனிட்டி கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். போவேன், எங்கே போகிறேன்னு தெரியாது, ஆனால் ஊருக்கு போயிடுவேன். கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுகளோட போகிறேன், ஆஃபீஷியல் ஒர்க்குக்காக போகிறேன், இல்லை எங்கேயா போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என் கம்யூனிட்டி கூட தான் சேர்ந்து சுற்றுவேன். ஊருக்கு போகும்போது பையன் ட்ரெஸ்ஸில் போயிடுவேன். பாலியல் தொழிலுக்கு போகிற திருநங்கைகளோட வாழ்வு வந்து எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நைட்டு போயிட்டு அந்த விடியல் காலையில் வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிச்சுட்டு அந்த பெட்டில் படுத்தால் தான் வந்து அவங்களோட மறுநாள் வாழ்க்கையே வந்து நிர்ணயம். அந்த மாதிரி இன்றைக்கி வெளியில் 10 மணிக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்னா, அங்கே போய் ரோட்டில் நின்னா ரவுடி வருவாங்க, போலீஸ் வருவாங்க, கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், எல்லாரும் வருவாங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா சிலர் வந்து கையில் வரும்போதே ஏதாவது வெப்பன்ஸ் ஏதாவது கையில் வச்சுட்டு வர்றாங்க. வந்து அந்த டைமில் அவங்க வந்து லைக் செக்ஷுவலான விஷயங்களுக்கு அவங்களுக்கு அவங்ககிட்ட கேட்கலன்னா கூட காசு கொடு, அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் வாங்குவோ இல்லை ஸ்டஃப் வாங்குவோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்ககிட்ட பைசா கேட்பாங்க. நாளைக்கு அவளுக்கு என்ன தேவையே இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அவள் அன்றைக்கி முழுக்க எத்தனை பேர் வந்தாலும் சமாளித்தா தான் நாளைக்கு தேவையை வந்து அவளால் பூர்த்தி பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நாங்கள் அவங்கள பகைச்சிக்கிட்டால் நாளைக்கு அதே இடத்துல போய் நாங்கள் நிற்க முடியாது. அந்த இடத்துல போய் நின்னா தான் மறுநாள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு, மாசமான வாடகை, போட்டுக்கிற துணி எல்லாமே வந்து எங்களால் சம்பாரித்து நாங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரோட்டில் வர்ற பொறுக்கி, போலீஸு, அது இல்லாமல் இந்த வர கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், இவங்க எல்லாரையும் சமாளித்து நாங்கள் நிற்கணும். அப்படி போனால் சினிமா ஹீரோயின் மாதிரி நைட் போவோம். ஸோ அப்படி போகிறோம். அப்படி போகும்போது நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. யார் எப்போ தோணும், 2 ரூபா ப்ளேடு தான், வெறும் 2 ரூபா ப்ளேடு, இந்த கை இடுக்கில் வச்சுட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் கேஷுவலாக இல்லைப்பா, இல்லை செல்லம், இல்லை தம்பி, இல்லை அண்ணா தான் சொல்லிகிட்டே இருப்போம். ஒரே வார்த்தை, கெட்ட வார்த்தை சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு போட்டு போட்டு போயிட்டே இருப்பான். மூஞ்சி இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து நிற்கிறேன்னு மூஞ்சி மேலேயே க்ராஸ் போட்டு விட்டு போயிட்டே இருப்பான். மூஞ்சியில் மார்க் விழுந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு விகாரமாக இருக்கும், வரமாட்டாங்க யாரும். ஸோ அந்த திருநங்கையோட வாழ்வாதாரம் அதோட ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் மறுநாள் அவங்க என்ன பண்ண முடியும், இந்த வழி இல்லாட்டினா மாற்று வழி எதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் பிச்சை எடுக்கிறது, கடை கடையாக ஏறி கடை வசூல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ எங்களோட லைஃப்பில் எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இப்போ ஒரு திருநங்கை வந்து தனியாக வளர்றது ரொம்ப கஷ்டம் இந்த நம்ம சென்னை சிட்டியில், பிகாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் நாங்கள் இருக்கிறது வந்து குரூப்பாக தான் இருப்போம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 3-4 பர்சன்ஸ் தான் ஒரு ஹவுஸில் இருப்போம். அப்படி இருக்கும்போது ரெண்ட் பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ஃபேமிலிக்கு இருக்கிறது காட்டிலும் எங்களுக்கு வந்து டபுள் ஆஃப் த சார்ஜஸாக இருக்கும். 8,000 தான் இங்கே 12, 13, 14 அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதிகமாக வாடகையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கணுன்னு போது, ஸோ நாங்கள் ஆப்வியஸ்லி அந்த வேலையில் தான் நாங்கள் இருக்க முடியும். இருந்து நாங்கள் அப்படி தான் சம்பாரித்து அதெல்லாமே நாங்கள் டே டு டே லைஃப்பை நாங்கள் சர்வே பண்ணிகிட்ருக்கிறோம். திருநங்கைகள் மட்டுமா பாலியல் தொழில் பண்ணுறாங்க, ஆண் விபச்சாரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுக்கு பேர் ஜிகாலோஸ் இருக்கிறாங்க. நல்ல திடகாத்திரமான ஒரு ஆம்பளை அவனோட செக்ஷுவல் ப்ளஷருக்காக போகிறானா இல்லை ஃபினான்ஷியல் நீடுக்காக போகிறானான்றது செகண்ட் திங். பட் அவனால் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு பொண்ணும் அதே மாதிரி தான், கணவன் இருப்பான், நல்ல அப்பா அம்மா அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லை குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை வீட்டில் அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்க ஆள் இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருந்துமே பாக்கெட் மணிக்கு போகிற எவ்வளவோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த செக்ஸ் ஒர்க் அப்படின்னும் போது எஸ்பெஷலி டிரான்ஸ்ஜெண்டர்ஸை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன்னு தெரியல. ஆண்களில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, பெண்களில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இது சமுதாயத்துக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா, இல்லை நாங்கள் வந்து ஸோ இரவு நேரங்களில் இந்த மாதிரி வெளியில் போய் நிற்கிறதுனால எங்கள் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல.
இன்னைக்கு அதை நம்ம தோண்டி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இன்னைக்கு 100-80% ஃபுல்லாக இந்த செக்ஸ் ஒர்க்கில் தான். ஏன்னா ஈஸி மணி, ஈஸி மணி, இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குலாம் சம்பாரிச்சிடுறாங்க. ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு நாள் என்னோடய தோழி ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நைட்டு நான் இந்த மாதிரி கிளம்பி போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது நடுவில் டிவைடர் இருக்குது, ஸோ போய் சுற்றி வரணுமேன்றதுக்காக நான் ஆட்டோவில் இந்த சைடு இறங்கிட்டு டிவைடர் மேலே ஏறி குதிச்சுட்டு நிற்கிறேன். அங்கேருந்து ஒரு பைக்கு வேகமாக வந்தது. சரி வேகமாக வராங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் தள்ளி வந்துட்டேன். சரி அவங்க போகட்டும் அப்படின்னு. ரோட்டில் வேறு வண்டிகள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியா. வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த பைக் அங்கேருந்து வேகமாக வந்தது. என் பக்கத்தில் வரும்போது கையை வச்சு நேராக அப்படியே மார்ல குத்திட்டு போயிட்டான். எனக்கு அங்கே என்ன பண்ண, எப்படி ரியாக்ட் பண்ண, என்ன மொதல் விஷயம், அவன் யார், எதுக்கு வந்தான், அவன் கையில் கைக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அப்படியே மார பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். நான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஒரு மாதிரி வெள வெள வெளன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரோடை கிராஸ் பண்ணி அன்றைக்கி நான் என்னோடய தோழி வீட்டுக்கு போகல. நான் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு பயம். இப்போவே இப்படியே நம்ம நைட்டு இது இவ்வளோ பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி எதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ரெண்டுன்னா சொல்ல நிறைய இருக்குது, போயிட்டே வந்துகிட்டே இருப்போம். ஒரு வாட்டி அப்படி தான் பைக்கில் போயிட்டுருக்கும்போது 3 பசங்க வண்டியில் வந்துகிட்டே இருந்தாங்க. டக்குன்னு உள்ளே இந்த கத்தி எடுத்து ரோட்டில் வச்சு அப்படியே தர தரத்தரன்னு இழுக்கிறாங்க. ஸ்பார்க் ஆகுது, பார்த்துட்டு பயம், அவனுங்க போதையில் இருக்கிறானுங்களா இல்லை ஸ்டஃப் அடிச்சுட்டு என்ன எதுன்னு தெரியல. நானும் ஈக்குவலாக போயிட்டே தான் இருந்தேன். இவனுங்க கத்தியும் எடுத்து இப்படி ரோட்டில் வச்சு பரபரப்புன்னு இழுத்துட்டு போனானுங்களா, எனக்கு ஒரே பயம் ஆகிடுச்சு. அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவனுங்க ஓரம் கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் பார்த்துட்டேன் அவனுங்க நிற்கிறத, அந்த இடத்துலேயே வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது, பெட்ரோல் இருந்தது நின்றுட்டு இருந்தது, அந்த இடத்துலேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். சரி போகட்டும் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வண்டி எடுத்து நான் கிளம்பி போயிருக்கேன். இத்தனைக்கும் நல்ல ஒரு வெளிச்சம், ஜனம நடமாட்டம் இருக்கிற ஒரு பகுதியிலையும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ நான் யோசித்தேன், நாளைக்கு இதே இடத்துல அந்த கத்தியை வச்சு நம்மளை வெட்டியிருந்தாலோ இல்லை குத்தியிருந்தாலோ வந்து யாரும் கேட்க வந்துரு கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பைக்கில் போகும்போது ஒரு பொண்ணு தடுக்கி விழுந்தால் 10 பேர் வந்து தூக்கி விடுவானுங்க. ஆனால் ஒருத்தர் இங்கே இருந்தா இது நடந்துச்சு, இந்த இன்சிடெண்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னோடய பொண்ணு வண்டியிலேருந்து வரும்போது கீழே விழுந்துட்டான், அவளை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, விடுபட அவங்களாம் எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கையில் காலில் ரத்தத்தோடு வந்துட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் கத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். நான் ரோட்டில் நான் நடந்து போகிறேன்னு போது என்ன கல்லால் ஏன் நீ அடிப்ப, என்னை ஏன் நீ கிண்டல் பண்ணுவ, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நான் வந்து கையை தட்டுறதோ இல்லை வந்து அடிக்கிறதோ இல்லை வந்து நான் வந்து அதுக்கு மேலே வந்து நான் ஓவர் ரியாக்ட் பண்ணி உங்ககிட்ட நான் காசு வாங்குறதோ என்னை பார்த்தா நீ பயப்படணும். இப்போ ஒரு சுச்சுவேஷன் மாறிக்கிச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுற நிலமை போயிட்டு இப்போ நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள்ஸை நிறைய பேரை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம், எம்பவர் ஆகிட்டோம். ஸோ இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருந்தது. அவங்க ஏன் நானே, நான் சின்ன வயசில் நான் ஒரு 15-16 படிக்கும்போது நான் 10th டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே எங்கள் ஆளுங்க வந்து கையை தட்டினாங்கன்னா நானே டேபிளுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்குவேன், பயப்படுவேன். என் காம்ப்ளெக்ஸில் இருக்க எல்லா கடையில் இருக்க பசங்களும் ஐயோ வர்றாங்க பயப்படுவாங்க. அந்த கை தட்டலுக்கு அவ்வளோ ஒரு பயம் ஆண்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையெல்லாம் அதெல்லாம் இல்லை. நாங்களே அந்த விஷயங்களெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம். அந்த கை தட்டுறது தான் வந்து எங்களோட அடையாளம். ஸோ அதுவே நாங்கள் இப்போல்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போல்லாம் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறோம், செல்லம் கண்ணு அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படி தான் கேட்குறாங்க. சமுதாயத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, பசங்க எவ்வளவோ பேர் அப்படித்தனம் பண்ணுறாங்க, பசங்க எவ்வளவோ பேர் தப்பான வழிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டின்னு இருந்தால் கொஞ்சம் நல்லவங்க இருப்பாங்க, கொஞ்சம் கெட்டவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதை நம்ம வந்து தப்பாக பண்ண முடியும். அடிச்சு பிடுங்கல, கொலை பண்ணலை, கொள்ளையடிக்கலை. அது இல்லாமல் எங்களுக்கு உரிமை நீங்கள் கொடுக்கல, வயிறுன்னு ஒன்று இருக்குது, நாங்கள் வாழணும், அதுக்கு எப்படியாவது பண்ணணும். அதனால் அந்த மாதிரி கேட்டு கை நீட்டி கேட்டு வாங்குறாங்க. பட் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் ஒரு மேல் ஃபீமேல் மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ஒரு முட்டி மோதி நான் அங்கே அப்ளை பண்ணி உள்ளே போனால் கூட நான் கரெக்டாக கண்ணியமாக நான் இருப்பேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஏன்னா அந்த வேலையோட தன்மையும் அந்த வேலையோட எப்படி சொல்கிறது முக்கியத்துவமும் எனக்கு தெரியும். நான் ஒரு கடை ஏறி கைத்தட்டி காசு வாங்கி 100 கடை ஏறினா தான் 300 ரூபா 400 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு அந்த லைஃப் வேண்டாம். நான் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம்
அந்த சொசைட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில் பார்க்குற திருநங்கையில் வச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜாபுக்கே போனால் கூட அங்கே இருக்கிற பசங்கனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் எங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். ஆனால் நாளைக்கு அதே பையன் போய் இல்லை அவங்க தான் எங்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டா எந்த வித என்கொயரியுமே இல்லாமல் இதுக்கு தான் உங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் வேலைக்கு சேர்க்கறது இல்லை அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஸோ அதனாலே ஆட்டோமேட்டிக் என்னாகும், எப்படி போனாலும் நம்ம பேரில் தப்பு தான் வரப்போகுது, அதனால ஏன் போயிட்டு யதார்த்தமான திருநங்கைகளோட சமுதாயத்துக்குன்னு இருக்கிற அந்த ஒரு நடைமுறை வாழ்க்கை இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே போயிடுறாங்க. எந்த ஒரு திருநங்கையுமே வந்து வரும்போது நம்ம பாலியல் தொழிலோ இல்லை வந்து யாசகம் வாங்கி தான் வந்து நம்மளோட வாழ்வாதாரம் இருக்கணும்னு எதிர்பார்த்து வரமாட்டாங்க. காலத்தின் கட்டாயம் அதே மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களோட புறக்கணிப்பு இது ரெண்டு நாளை மட்டும்தான் விருப்பமே இல்லாமல் அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. காசு கொடுக்குற அதே ஜனம், கடையில் போய் காசு கொடுக்குற அதே ஜனம், ஆண் வந்தாலும் கொடுக்குறாங்க, பெண் வந்தாலும் கொடுக்குறாங்க, வயசானவங்க வந்தாலும் கொடுக்குறாங்க, ஊனமுற்றோர் வந்தாலும் கொடுக்குறாங்க, திருநங்கை வந்தாலும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அவங்கள வந்து கடையில் ஒரு வேலை இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டது கிடையாது. கடைங்களை பார்த்தா கூட ஆண் பெண் வேலைக்கு வேண்டும் அவ்வளோதான் அப்படி தான் போடுறாங்க. ஸோ அங்கே வந்து எங்களுக்கு ப்ரியாரிட்டியும் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தில் நாங்கள் எப்படி போய் உள்ளே போக முடியும்? அது ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண உள்ளே போனால் கூட அந்த கவுண்டரில் இருக்கிறவன் எதுக்கு வந்திருக்காங்கன்றது அவன் கேட்கவே மாட்டான். உள்ளே போன உடனே அங்கேயும் நில்லுங்கம்மா அப்படின்வாங்க. அது இல்லைன்னா போனவுடனே என்ன பண்ணுவாங்க, கேட்காம காசு எடுத்து கையில் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் பேசி புரிய வச்சு மறுபடியும் கடையில் போய் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வேலையும் அதே மாதிரி தான், எங்களுக்கு மனசுக்குள்ளே ஆசை இருக்குது, எல்லாருமே வந்து நீங்கள் படிச்சிருக்கோம், ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அது எதுவுமே முடியல. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிரித்திகா யாஷினின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆகி மோர் தென் ஒரு 5-6 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஏன் ஒரு போலீஸ் கூட வரல? அந்த பிரித்திகா யாஷினி உள்ளே நுழையிறதுக்கே 1000 தடைகள் இருந்தது. அந்த தடைகளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி உங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும். நீங்களும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்களும் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணல, கிடைக்கல, ஆனால் வந்து சரி நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்மளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கலன்னும் போது அதுக்கு மாற்று வழியாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியும். பட் எங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. எங்களுக்கு ஒரு வைராக்கியம் என்னென்னா, எனக்கு தகுதி இருக்குது, அந்த வேலைக்கான தகுதி என்கிட்ட இருக்குது, நீ எப்படி என்னை வந்து சோதிக்காமே நீ வந்து என்னை ஒதுக்கலாம்? இரும்பு ரோஜாக்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் திருநங்கை உலகம், திருநங்கைக்குனா என்ன எப்படின்றத தெளிவுபட காட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஆதரிங்க. உங்களுடைய கேள்விகள், உங்கள் மனசில் இருக்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பதில் இருக்குது. இந்த சேனலை ஆதரிங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.